சிட்டி சென்டருக்கு முன்னாடியே எங்கேயும் பொதுச் செயலாளர் ராதிகா அதுவும் வந்து போலீஸ் மறுத்து கைது பண்ணிட்டாங்க. எவ்வளவு சொல்லி அவங்க வந்து விடல. ரொம்ப அராஜகமா ஒரு நாலஞ்சு பேர் வந்து குண்டு கட்டினா தூக்கி எல்லாத்தையும் வந்து வேன்ல ஏத்துனாங்க. என் கூட வந்து தாத்தா மஞ்சுளாங் மாதசங்கர் சகோதரர்கள் இருந்தாங்க வந்துட்டோம். இது இல்லாம நேற்றுக்கு இரவுல இருந்தே கள்ளக்குறிச்சியில இருக்கிற சங்கராபுரத்துல ஒரு வேன் கிளம்புற போது அங்க போய் வேனை நிறுத்தி யாரும் போக கூடாதுன்னு தடுத்திருக்காங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்த பெண்கள் வந்து வேன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் வந்து மிரட்டின உடனே அவங்க ரயில் ஏற போயிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்லயே வந்து கேட்ட இழுத்து மூடி ரயில்ல ஏறக்கூடாதுன்னு தடுத்திருக்காங்க. அதை மீறி இதுக்கு ஒரு 15-20 பெண்கள் வந்து அந்த பகுதியில இருந்து மட்டும் வந்து சிதம்பரத்துல இருந்து இப்ப கைதாயிருக்காங்க. பீச்சு ஓட்டுல கள்ளக்குறிச்சியில இறந்த மாணவிக்காக நீதி கேட்டு இன்னைக்கு போராட்டம் நடத்த முற்றுகை போராட்டம் நடத்த போனீங்க. அந்த முற்றுகை போராட்டம் நடத்த நீங்க அரெஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ எங்க இருக்கீங்க நீங்க? ஆமா மேடம், மேடம் இங்க நாங்க வந்து உடனே வந்து இந்த சிட்டி சென்டருக்கு முன்னாடியே எங்கேயும் பொதுச் செயலாளர் ராதிகாவையும் வந்து போலீஸ் மறுத்து கைது பண்ணிட்டாங்க. எவ்வளவு சொல்லி அவங்க வந்து விடல. ரொம்ப அராஜகமா ஒரு 4-5 பேர் வந்து குண்டு கட்டினா தூக்கி எல்லாத்தையும் வந்து வேன்ல ஏத்துனாங்க. என் கூட வந்து தாத்தா மஞ்சுளாங் மாதசங்கர் சகோதரிகள் இருந்தாங்க வந்துட்டோம். இது இல்லாம நேற்றுக்கு இரவுல இருந்தே கள்ளக்குறிச்சியில இருக்கிற சங்கராபுரத்துல ஒரு வேன் கிளம்புன போது அங்க போய் வேனை நிறுத்தி யாரும் போக கூடாதுன்னு தடுத்திருக்காங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல இருந்த பெண்கள் வந்து வேன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் வந்து மிரட்டின உடனே அவங்க ரயில் ஏற போயிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்லயே வந்து கேட்ட இழுத்து மூடி ரயில்ல ஏறக்கூடாதுன்னு தடுத்திருக்காங்க. அதை மீறி இதுக்கு ஒரு 15-20 பெண்கள் வந்து அந்த பகுதியில இருந்து மட்டும் வந்து சிதம்பரத்துல இருந்து இப்ப கைதாயிருக்காங்க பீச் ரோட்ல. அதே போல வந்து திருவள்ளூர்ல மாதசங்கத்துடைய நிர்வாகியா இருக்கிற மோகனா வீட்டுல இருந்து வெளியில வந்து முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுதான். அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க சென்னை கூட விருதம் பக்கத்துல வண்டியில ஏறும்போது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல வந்து விடுப்புறத்துல இருந்து கட்ட பெண்களை வந்து எல்லா திண்டிவனத்துக்கு அடுத்திருக்கிற டோல் கேட்ட நிறுத்திட்டாங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க வந்து வரக்கூடிய இடத்திலேயே வாகனத்தை நிறுத்துவது, பெண்களை கைது செய்வது, வாகனங்களை வந்து திருப்பி அனுப்புறதுங்கிற ஒரு ஏற்பாட்டை வந்து நேற்று இரவுல இருந்து காவல்துறை செஞ்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான். அந்த தடையை மீறி இந்த போராட்டத்துக்குள்ள எங்களால் நுழைய முடியல. என்னை போட்டு ஒன்னு ரெண்டு பேர் முடிந்தாலும் கூட தொடர் வாசிகி, பாலபாரதி, சுகந்தி, பொன்னத்தாய் உள்ளிட்டு இருக்கக்கூடிய பிரமிளா உள்ளிட்டு இருக்கக்கூடிய மாதசங்க தலைவர்கள் பீதி தியாகம் செய்தாலும் இந்த நேரம் முற்றுகை போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. நாங்க இதன் மூலமாக தமிழக அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு ஒரு பெண்ணினுடைய இறப்போடு இந்த அரசாங்கங்கள் அரசாங்கம் அல்லது தமிழக காவல்துறை விளையாடுதுங்கிறது நாங்க நினைக்கிறோம். ஒரு சின்ன முன்னேற்றம் கூட அவங்க வழக்குல இல்லை. ஒரு நியாயமான கோரிக்கைகளை வச்சு போராடக்கூடிய பெண்கள் அமைப்பு தமிழகத்துல இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை இவ்வளவு மோசமா இருக்கும்னு நாங்க நிச்சயமாக எதிர்பார்க்கல. தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய பெண்களை தடுத்து நிறுத்தினது மட்டுமல்ல, ஒரு 5 பெண்கள் அப்பாவிகளாக கடற்கரை ரோட்ல வந்து வேலைக்கு போயிட்டு திருமண பெண்களை கைது செஞ்சு வந்து அவங்க அழுகுறாங்க. நாங்க போராட்டத்துல வந்து கைதாகிறது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அப்பாவி பெண்கள் கூட சென்னை நகரத்துக்குள்ள நடக்க கூடாதுங்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் கைது செய்யக்கூடிய நிலைமை இன்னைக்கு இந்த காவல்துறையில இருக்கு அப்படிங்கிறத நான் பதிவு செய்யறேன். இது கொஞ்சம் கூட நியாய கிடையாது என்று பதிவு செய்யும். ரெண்டாவது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல வந்து ஏற்கனவே பல பிள்ளைங்க நடந்து தவறு நடந்திருக்கிறதா சொல்றாங்க. அதை வந்து உடனடியாக விசாரணை நடத்தணும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். 5 பேர் அந்த பள்ளி நிர்வாகத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டவங்க மிக மோசமாக வலைதளங்களில் பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய நடத்தையவே கேள்வி கேட்டிருக்காங்க. அதை வந்து உடனடியாக அந்த காட்சி பிள்ளைங்களுக்கு வழக்கு பதிவு பண்ண அந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணும். ஒரு 25 ரூபாய் நஷ்டம் வழங்கப்படும் உட்பட என்னுடைய கோரிக்கைகள் வந்துச்சிருக்காங்க. எந்த காரணத்துக்காக வந்து ஒரு போராட்டம் ஜனநாயக முறையில செய்யற ஒரு போராட்டத்தை எதற்காக போலீஸ் வந்து முடக்க பாக்குது?
என்ன காரணம் நினைக்கிறீங்க? போராட்டத்தை முடக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? மேடம், ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து ஜனநாயக மாதத்துல நடத்துறது உங்களுக்கு தெரியும். பொள்ளாச்சி நடத்திருக்கோம், பசுமைக்காக நடத்திருக்கோம், கோதுமை பள்ளிக்கூடத்துக்காக நடத்திருக்கோம், இன்னும் நிறைய விஷயங்களுக்காக நடத்திக்கிட்டேதான் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து காவல்துறை ஒன்று வந்து இது மாதிரி போராட்டத்தை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகளாக இருப்பாங்க. நாங்க சொல்ல இல்லைன்னு சொல்லல. இந்த தடவை வந்து டிஜிபி அப்படி முன்னாடி நடத்த வேற இடத்துல நடத்துன்னு கேட்டாங்க. ஆனா டிஜிபி தான் தமிழகத்துல காவல்துறை அதிகாரி, அவர்கிட்ட கோரிக்கை வைப்பது தமிழக அரசாங்கத்துக்கு நிகராக கோரிக்கை வைப்பதாக நாங்க சமமா நினைக்கிறோம். அந்த போராட்டத்தை வந்து நடத்த வச்சு போராட்ட கலத்தி அதிகாரிகளோ டிஜிபியோ வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக நாங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்ன்றத வந்து விலக்கி இருக்கலாம். ஆனால் கைது நடவடிக்கை என்பது தமிழகத்திலே சரிபாதி பெண்கள் உணர்வு ரீதியான ஸ்ரீமணிக்கு நியாயம் கேட்ட களத்துல நிக்கிறாங்க. நியாய ரீதியான போராட்டங்களும் அறிவிச்சிருந்தோம். நேற்று தினம் டிஜிபி கூப்பிட்டாரு பேசுறதுக்கு, டிஜிபி ஆபீஸ்க்கும் போய் நாங்க பேசணும். அவர் இந்த கோரிக்கைகள் ஒண்ணு கூட ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. அதாவது அந்த பொண்ணு இறந்ததுக்கான எந்த காரணத்தையும் அவர் சொல்றதுக்கு தயாராகவும் இல்லை. தவறே நடக்கலங்கிற மாதிரியான ஒரு தொழிலதான் நம்முடைய டிஜிபி பேசினாங்களே தெரிஞ்சு. அதுக்கப்புறம் போராட்டத்தை திட்டமிட அடிப்படையில் நடத்தணும் நாங்க முயற்சி செய்தோம். எங்கெல்லாம் பெண்கள் கிளம்புறாங்க, எங்கெல்லாம் வராங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க ஒரு ரகசியமான போராட்டம் கிடையாது. தொண்டு அறிக்கை அடிச்சு, போஸ்டர் அடிச்சு, எல்லா இடங்களையும் முகநூல்ல பதிவு செய்தா நாங்க நடத்தோம். ஏன்னா நாங்க வந்து என்னுடைய மாநில மாநாடு கடலூர்ல நடந்த போது ஸ்ரீமதியோட அம்மா அந்த மாநாட்டில் வந்து கலந்துருக்காங்க. அவங்க அழுத போது கடலூர் நகர் முழுவதும் அழுவது தமிழ்நாடு முழுக்க இருந்த பிரதிநிதிகள் அழுதாங்க. அதுல வந்து நியாயம் கேட்டு போராட்டத்துல வந்து நாங்க இணைவோங்கிற மாதிரி பல அமைப்புகள் இதுல இணையறதுக்கு தயாரா இருக்காங்க. கோஷு கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை இல்ல. தமிழக காவல்துறையினுடைய உயர் அதிகாரி டிஜிபி அதுல வந்து கவனிப்பாருங்கிற எண்ணத்தோட தான் டிஜிபியுடைய அலுவலகம் முடிக்கிறது நாங்க அமைச்சிக்கிறோம். தமிழக அரசாங்கமும் அதுக்கு வந்து இந்த நோட்டு சொல்லுகிறது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு முறிப்பை ஏற்படுத்துறதுக்கு இந்த கோரிக்கைகளை ஏற்படுத்துறது தயாராக இல்லாமல் தமிழ்நாட்டுடைய சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவமானம் ஏற்படுத்திய விதமாக இந்த போராட்டத்தில் அங்கங்க தடுத்தது, நிறுத்துவது, கைது செய்தது அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம். கைது செய்ததை நாங்கள் பெருமையா பாக்குறோம். நாங்க கைதாவதற்கு தயாரா இருக்கோம். எத்தனை நாள் வேணாலும் எங்களால் சிறையில போனதே எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ரோட்ல போன அப்பாவி பெண்கள் அழுகுறாங்க. நாங்க வந்து வந்துட்டு இருந்தோம், வேலைக்கு போனோம், நாங்க வீட்டு வேலைக்கு போனோம், காடு காட்டுற எங்க ஓனரை பேசிருக்கிறேன்னா கூட அதுல கூட இங்க இருக்கக்கூடிய காவல்துறை வந்து நீங்க போன்ல வந்து ஐடி இருக்கா, எங்க போறீங்க, ஒருத்தர் கூட சென்னைக்குள்ள நடக்கவே கூடாதுங்கிற அடிப்படையில இன்னைக்கு காலையில இருந்து நடந்துக்கிறாங்க. இது என்ன நியாயம் இருக்க முடியும் நாங்க கேட்கிறோம். நாங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு சென்னையில இருக்கிற பெரும்பகுதியான பெண்கள் இந்த நேரம் கோபத்தோடு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இது தமிழக முதல்வருக்கு கண்டிப்பாக தொலைக்காட்சிகள் மூலமாக தகவல் தொடர்பு வந்து நம்முடைய செய்தியாளர்கள் மூலமாக சுதந்திரமாக போகும். தமிழக முதலமைச்சர் பல்வேறு விஷயங்கள்ல பெண்களுக்காக நம்ம செய்கிறோம் செய்திருக்கிறேன். தமிழக முதல்வர் ஏன் ஸ்ரீமதிக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடாது, முயற்சி எடுக்கக்கூடாது என்ற கேள்வியைத்தான் ஒட்டுமொத்தமான தமிழக பெண்களின் சார்பாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதத்தில் முன்வைக்கிறது சகோதரிகளே. இப்ப இந்த நேரம் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல பங்கேற்சியான போராட்டங்கள் இந்த கையை கண்டிச்சு நடக்குது. நாங்க அதை தடுக்க முடியாது. அவங்களுடைய கோபத்தை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. இங்க சென்னைக்கு வந்தாங்க ஒரு பகுதி மட்டும்தான். 7.5 லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டில் ஜனநாயக மாத சங்கத்துல இருக்காங்க. மாத சங்கம் பல திருப்புமுனைகளை பல வழக்குகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்துல இருக்கிற அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரியும். ஸ்ரீமதி வழக்கில் ஒரு நியாயம் கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு நகர்மையுடைய எங்கள் போராட்டத்தில் நாங்கள் தெளிவாக மாட்டோம் என்பதை நான் தெளிவாக சொல்றேன். இந்த கைது நடவடிக்கை அலகழிப்பு என்பது காவல்துறையை செய்தது கொஞ்சம் கூட சரி கிடையாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் கண்டிக்கிறோம். நன்றி மேடம். இப்ப நாங்க வந்து கொண்டாண்டு ஒரு சமுதாய கூடத்துல வச்சிருக்காங்க, லிஸ்ட் பக்கத்துல ஒரு சமுதாய கூடம். கழிப்பறை நல்லா இல்ல, தண்ணி கிடையாது, உட்கார்ந்ததற்கே போதுமான இடம் இல்ல. இப்ப இதுல இருந்து ஒரு போராட்டத்தை நடத்தி வெளியில போகும் வேற வழி கிடையாது. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து குற்றவாளிகள் கிடையாது. ஒரு கௌரவமான மக்கள் பிரச்சனைக்காக கைதாகி இருக்கக்கூடிய கௌரவமான தலைவர்கள் எங்களுடைய பெண்கள். அவங்களை நடத்துற விதம் எப்படி இருக்கு நீங்க யாராவது ரிப்போர்ட்டர் வந்து பாருங்க. அவ்வளவு மோசமான ஒரு நடத்தி நாங்க இந்த அடிப்படையிலதான் இன்னைக்கு பெண்களை காவல்துறையும் அரசும் நடத்துதுங்கிற ஒரு கவலை எங்களுக்கு இருக்கு. நல்லது கிடையாது. தமிழக அரசு இதுல இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்ங்கிறத நாங்க சொல்றோம். எங்க கோரிக்கைகள் நாங்க துண்டறிக்கையில வச்சிருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற ரொம்ப நன்றி.